நேரத்தில் சிலவங்களுடைய உள்ளத்துல ஓடும்.
குடும்பங்களுடைய உள்ளத்தோடும் இன்றைக்கு யார் யாரை பத்தி மோனரை பேச போறாரோ தெரியாது. கனிமானவர்களே, யார் பத்தியும் பேசுறது நோக்கம் கிடையாது, யாரை பத்தியும் பேசுறது நோக்கம் கிடையாது. இந்த நிர்வாகங்கள் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கிடையாது. நாங்கள் நிர்வாகத்துக்கு வாரதாக இருந்தால் நான் நிர்வாகத்துக்கு வரப்போறேன், தலைவராகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ அல்லது ஒரு நிர்வாக உறுப்பினராகவோ நான் வர இருக்கிறேன் என்றால் என்ன தகுதி எப்படி இருக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் ஒருத்தரை நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யறதாக இருந்தால் அவருடைய தகுதி எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்தை தான் நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். கனிமானவர்களே, நாங்க இன்றைக்கு நிர்வாகத்தை தெரிவு செய்யறோம். இன்றைக்கு பயான் கொஞ்சம் நீளமா தான் இருக்கு, வளமையா வரும் கொஞ்சம் நீளமா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்றதுக்க வேண்டியிருக்கு. அதனால கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கனிமானவர்களே, நாங்க நிர்வாகத்தை தெரிவு செய்யற நேரத்துல நாங்க எதை பார்க்கிறோம் என்றால், ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, செயலாளராக இருந்தாலும் சரி, பொருளாளராக இருந்தாலும் சரி, நாங்க எங்கட மனசுல நினைச்சு கொண்டிருக்கிறோம், அவர்கிட்ட நிறைய வாகனம் இருக்கிறது, அவர்கிட்ட காணி பூமி நிறைய இருக்கும், அவர்கிட்ட நல்ல செல்வ செழிப்பு இருக்கும், அவர் அரசியல் பலம் உள்ளவராக இருக்கும், அல்லது அவர் ஆட்கள் பலம் உள்ளவராக இருக்கும், அல்லது அவர் நிறைய உழைப்புகளை தேடிக்கொண்டு வந்தவராக இருக்கணும். கனிமானவர்களே, இதை எல்லாமே வந்து நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி இருந்தால்தான் இவர் நிர்வாகத்துக்கு தகுதி, இப்படி இருந்தால்தான் இவர் தலைவருக்கு தகுதி, இப்படி இருந்தால்தான் இவர் செயலாளருக்கு தகுதி, இப்படி இருந்தால்தான் இவர் பொருளாளருக்கு தகுதி. கனிமானவர்களே, இதை எல்லாமே வந்து நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். இதெல்லாமே வந்து நாங்க நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். கனிமானவர்களே, இப்படி நாங்க நினைப்போம் என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃப்ல முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டார். வக்கால லஹும் நபியும், பனு இஸ்ராயல்ல ஒரு நபி வந்து அந்த பனு இஸ்ராயலுக்கு சொல்றாரு, இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத் மலிகா, உங்களுக்கு அல்லாஹ் தாலூத் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை உங்களுக்கு நிர்வாகம் செய்யறதுக்கு அனுப்பியிருக்கிறார், உங்களை நிர்வகிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறார். என்ன தெரியுமா, அண்ணா அண்ணா அவருக்கு எப்படி எங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இருக்குதுன்னு கேட்டான். யாருடைய ஓடர், அல்லாஹ்வுடைய ஓடர். அந்த நபி அந்த மக்களுக்கு சொல்றாங்க, அந்த மக்கள் திருப்பி நபிகிட்ட கேட்கிறாங்க, அவர் எப்படி எங்களுக்கு தலைவரா வரையிடும், அவர் எப்படி எங்களுக்கு பொறுப்பா வரையிடும். அவங்க சொல்றாங்க, வணக்கம் அஹப்பு பின் மூழ்கி மின் ஊ, அவரை விடவும் இந்த நிர்வாகத்துக்கு இந்த பொறுப்புக்கு தகுதியானவங்க நாங்க. அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, என்ன தெரியுமா, வலம் யுக்த சாதம் மினல் மால், வலம் யுக்த சாதம் மினல் மால், அவர்கிட்ட பொருள் வசதி ஒன்றுமே கிடையாது, அவர்கிட்ட செல்வம் ஒன்றுமே கிடையாது, அவர்கிட்ட வாகனங்கள் ஒண்ணுமே கிடையாது, அவர்கிட்ட காணி பூமி ஒண்ணுமே கிடையாது, அவர்கிட்ட காசி பணங்களுடைய குழப்பங்கள் ஒண்ணுமே கிடையாது. இப்படி இருக்கிற நேரத்துல அவர் என்ன மாதிரி எங்களுக்கு பொறுப்பாகுவாருன்னு கேட்டார். இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி, இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு பொறுப்புக்கு தகுதி வாய்ந்தவங்க, பொருள்கள் உள்ளவங்க, காசிகள் உள்ளவங்க, வாகனங்கள் உள்ளவங்க நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி அந்த பனு இஸ்ராயல்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட காசு இல்லை, அவர்கிட்ட செல்வம் இல்லை, அவர் எப்படி எங்களுக்கு தலைவராக வருவார். அதுக்கு அந்த நபி சொல்றாங்க, அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறான். முதலாவது அதை மனசுல வச்சுக்கோங்க, அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறார். வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அந்த நபி ரெண்டு குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க. அல்லாஹ் அவருக்கு அறிவு முதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு தோற்றத்துல கம்பீரத்தை கொடுத்திருக்கிறான் சொல்லிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அறிவு முதிர்ச்சியும் கம்பீரமான தோற்றம், இது ஒரு குவாலிஃபிகேஷன், இது ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த நபி சொன்னாங்க, அவர்கிட்ட அறிவு முதிர்ச்சி இருக்குது, ஒரு சமூகத்தை வழி நடத்தி போறதுக்கு தேவையான அவர்கிட்ட அறிவு முதிர்ச்சி இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்.
அவருக்கு கம்பீரமான தோற்றம் இருக்கிறது. இந்த நிர்வாகத்தை பொதுவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டாலும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டாலும், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த நிர்வாகத்தை இல்முடன் சேர்த்துதான் சொல்றாங்க. இந்த நிர்வாகத்தை அறிவு முதிர்ச்சியோட சேர்த்து தான் சொல்றாங்க. ஒரு நிர்வாகம் செய்யறதுக்கு, ஒரு சமூகத்தை வழிநடத்துறதுக்கு அறிவு முதிர்ச்சி அந்த அளவுக்கு முக்கியமானது. அறிவு முதிர்ச்சி அந்த அளவுக்கு முக்கியமானது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொன்னார், தாவூது ஜாலூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத் என்ற அந்த கொடுங்கோல் அரசனை கொலை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கு அரசாட்சியை கொடுத்தார், அவர்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தார். அதோட சேர்த்து ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தார், அதோட சேர்த்து ஞானத்தையும் கொடுத்தார். அல்லாஹ் எதெல்லாம் நாட்டானோ எல்லாத்தையுமே படிச்சு கொடுத்தார், எதெல்லாத்தையும் அவன் விரும்பினானோ எல்லாத்தையுமே படிச்சு கொடுத்தார். கண்ணியமானவர்களே, இந்த ஹிக்மத், இந்த அயல் பொறுப்பாக உள்ளவங்களுக்கு கட்டாயம் தேவை, பொறுப்புல உள்ளவங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த ஹிக்மத்தும் இந்த அயல்மும் எப்ப இல்லாம போகுமோ அந்த நேரத்துல குழப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும், அந்த நேரத்துல குழப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். தெரிவு செய்வாங்க அவங்க எப்படி இருப்பாங்க சொன்னா, எந்த விதமான அறிவு முதிர்ச்சியும் இல்லாதவர்களாக இருப்பாங்க. அதனால அந்த அறிவு முதிர்ச்சி இல்லாததுனால, அந்த அறிவு பக்குவம் இல்லாததுனால தானும் வலிக்கட்டு மக்களையும் வலிக்கெடுக்கக்கூடிய ஒரு சமூகம் பின்னால வரையிருக்கு. பின்னால வர இருக்கிறதுன்னு அந்த கூட்டத்துல நாங்க சேர்ந்துடக்கூடாது, அந்த கூட்டத்துல நாங்க சேர்ந்துடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹிக்மத்தை பத்தி இன்னொரு குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ஞானத்தை தான் விரும்பியவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு இந்த ஹிக்மத் கொடுக்கப்படுவதோ அவருக்கு அதிகமான நன்மைகள், அதிகமான நரவுகள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இந்த ஹிக்மத் என்றால் என்னது, இந்த இல்ம் என்றால் என்னது, நிறைய ஹதீஸ்ல நிறைய விளக்கங்கள் இருக்குது. கண்ணியமானவர், ஒரே ஒரு ஹதீஸ் போரும் நினைக்கிறேன். ஒரு ஹதீஸ்ல சொல்லிருக்கிறார், حمار في النهار عالم بأمر الدنيا وجاهل بأمر الآخرة. இந்த தன்மைகள், சில தன்மைகளை வச்சு சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சிலர்களை சபிச்சிருக்கிறார், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சிலர்களை சபிச்சிருக்கிறார். அவங்க எப்படி தெரியுமா, முதலாவது சொல்றாங்க ஜாதரி. ஜாதரி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அவருக்கு உபதேசம் செய்யற நேரங்கள்ல அவருடைய மனதே அதை ஏற்றுக்கொள்ளாது, அவரது உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாது. யார் நல்லது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. தான் பிடிச்சதுதான் சரி, தான் சொல்றதுதான் சரி, அவருக்கு எவ்வளவுதான் நல்ல புத்திமதிகளை சொன்னாலும் பிடிவாதமாக இருப்பார், அவரது உள்ளத்துல பெருமளிக்கும். இப்படியானவங்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று அவர் சொல்லியிருக்கார். ரெண்டாவது சொல்றாங்க ஜவ்வால். ஜவ்வால் என்று சொல்றதை அதிகமாக தின்று அதிகமாக குடிக்கிறவர், அவருடைய சாப்பாட்டுக்கு லிமிட் கிடையாது, அவர் குடிக்கிறதுக்கு லிமிட் கிடையாது, அவருடைய சாப்பாடும் குடிமானங்களும் அன்லிமிட்ல போய் கொண்டிருக்கு. இப்படியானவங்களையும் அல்லாஹ் சபிக்கிறார். இந்த பஜார்கள்ல கடைகள்ல ஓவரா சத்தம் போட்டு சண்டை சச்சரவுகள் செஞ்சு ஏசி பேசிக்கொண்டு வியாபாரம் செய்யறவங்க, ஏசி பேசிக்கொண்டு வியாபாரம் செய்யறவங்க, இவங்களையும் அல்லாஹ் சபிச்சிருக்கிறார். நான் சொல்லையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார். அதே மாதிரி ஜீஃபத்தி பில்லை, இரவையில தூங்குற நேரத்துல ஒரு பிணம் மாதிரி தூங்குவார், பிணம் மாதிரி தூங்குவார். ஆனவா இமாரின் பின்னா, பகலையில கழுதைய போல வேலை செய்வான், பகலையில மாடாக ஓடாக செய்வான். ஆனா இரவையில அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நேரம் ஒதுக்காம பிணத்தை போல படுப்பான்னு சொல்லுது.
அதுக்கு பின்னால அவைக்குடைய வாக்கு கண்ணியமானவர்களே, ஆலிமின் இந்த உலக நடப்புகள் எல்லாமே தெரிஞ்சு கொண்டிருக்கிறவர் கண்ணியமானவர்களே, நாங்க நிர்வாகம் தெரிவு செய்யற நேரத்துல இப்படியாப்பட்டவங்க தெரிவு செய்யக்கூடாது. நாங்க நிர்வாகத்துக்கு வாரதாக இருந்தா இந்த நிலைமைகள் இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிவிக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எங்களுக்கு இருந்து நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்துட்டோம் என்றால் தகுதி இல்லாத விஷயத்தை தூக்கின கூட்டத்துல அல்லாஹ் எங்களே தண்டிச்சுக்கலாம். தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை சுமந்த ஒரு கூட்டத்துல அல்லாஹ் எங்களே தண்டிச்சிருவான். கண்ணியமானவர்கள், யாருக்கு தகுதி இருக்குதோ, யாருக்கு தகுதி இருக்குதோ அந்த தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில மஸ்ஜிதுகள்ல அல்லது சில மதரசாக்கள்ல அல்லது சில பொது இடங்கள்ல நிர்வாகங்களை தெரிவு செய்யறாங்க தங்களுடைய சுயநலங்களுக்காகவே. இவரை செலக்ட் பண்ணா, இவரை நாங்க தெரிவு செஞ்சா இவர் மூலமா நிறைய விஷயங்களை சாதிச்சு கொள்ளலாம், இவர் மூலமாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம், இவர் மூலமாக நிறைய விஷயங்களை நிறைய விடயங்களை எங்களால செஞ்சு கொள்ள ஏனும். இந்த ஒரு இந்த ஆசையில இந்த மோசமான சிந்தனையில சில இடங்கள்ல சில நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுது. அந்த நிர்வாகங்களால நிறைய நிறைய பிதினாக்கள் உருவாக்கப்படும், பாரபட்சம் காட்டப்படுது, ஏழைகள் நசுக்கப்படுகிறாங்க, பலம் இல்லாதவங்க நசுக்கப்படுகிறாங்க. யார் யாருக்கிட்ட பலம் இருக்குதோ, யார் யாருக்கிட்ட செல்வங்கள் இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும் நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இது சிலர்களுடைய சுயநலத்தால் வந்த வினகண்ணியமானவர்கள், சிலர்களுடைய சுயநலங்களால் வந்த வினகண்ணியமானவர்கள் சில இடத்துல நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நிர்வாகம் சொல்றது வாரிசுரிம மாதிரி, இந்த வாப்பா இருந்தார், இந்த அப்பா இருந்தார், அப்ப நான் தான் இருக்கு தாழ் நிந்துவாங்க. கண்ணியமானவர்களே, நிர்வாகம் சொல்றது வாரிசு சொத்தா, நிர்வாகம் சொல்றது வாரிசு சொத்தா. இது நான் செஞ்சது, எந்த மகன் செஞ்சது, எந்த பேரன் செய்யறது, அதுக்கு பின்னால் எந்த பொண்ணு பேரன் செய்யறதுக்கு, கண்ணியமானவர்களே, இது ஒரு நாளும் வாரிசுரிமை கிடையாது, வராசத்து கிடையாது. இந்த நிர்வாகம் என்றது தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் ஒப்படைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இது வாரிசுக்காரர்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இது நான் உழைச்சதல்ல, இது நான் உழைச்சதல்ல. நிர்வாகத்துக்கு வர ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கொள்ளும், இது நான் உழைக்கிறதல்ல, அல்லாஹ் என்னைய தெரிவு செஞ்சிருக்கிறான். என்னைய கொஞ்ச காலம், 3 வருஷம், 4 வருஷம், சில இடங்கள்ல 5 வருஷம், என்னைய இவ்வளவு காலத்துக்கு அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறான் இந்த சமூகத்தை வழிநடத்துறதுக்காகவே. இப்படித்தான் நாம ஒவ்வொருத்தருமே யோசிக்கணுமே தவிர, எந்த புள்ள எடுக்கிறதுக்கும் எந்த பேரை புள்ள எடுக்கிறதுக்கும் இது வராசத்து கிடையாது, நான் சம்பாதிச்சது கிடையாது. கண்ணியமான ஒவ்வொருத்தரும் யோசிச்சுக்கொள்ளணும், இப்படி ஒவ்வொரு நிர்வாகங்கள் சில நிர்வாகங்களுக்கு இப்படி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுறதுனால அந்த ஊர்ல நிறைய பித்தனாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர், எந்த இடத்துல நீதம் இல்லையோ, எந்த இடத்துல நீதம் இல்லையோ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். நாவது இல்லாம எந்த இடத்துல மனசாட்சி படி செயற்படலையோ அந்த இடங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். கண்ணியமானவர், நாவது இல்லாம இப்படி நாங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். இவர்கிட்ட என்ன தன்மை இருக்குது, இவர் எப்படியாப்பட்டவரு, இவர் நிர்வாகத்துக்கு தகுதியா, இவர் நிர்வாகத்தை நல்ல முறையில செய்வாரா, ஒவ்வொன்னா நாம பார்க்கணும். கண்ணியமானவர், அதிலேயும் விசேஷமா யாராவது சரி போத பாவனைகள் பாவிச்சு கொண்டு இருந்தா, அது எதுவா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, அது சாராயமாக இருக்கலாம், தூளாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், கோயிலையாக இருக்கலாம், இல்லாட்டி வேற வேற எந்த பொலிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த நிர்வாகம் தகுதி கிடையாது. பாவிக்கிறவங்களுக்கு இந்த நிர்வாகம் தகுதி கிடையாது. ஏனென்றா அந்த போதையுடைய விஷயத்துல இருந்து என்னைய எனக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாண்டா,
அந்த போதையில இருந்து என்னைய எனக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாண்டா எப்படி நான் சமூகத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன், எப்படி நான் சமூகத்தை கண்ட்ரோல் பண்ண போறேன். கனிமானவர்களை ஒவ்வொருத்தரும் யோசிக்கும், ஒவ்வொருத்தரும் யோசிக்கும். அதே போல யாருக்கு சரி வட்டியோட தொடர்பு இருந்தா, கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கூட அப்படி எல்லாம் இல்லை, வட்டியோட தொடர்பு இருந்தா வந்துடுவாங்க. ஏனென்றா வட்டியோட யார் தொடர்பாக இருக்கிறாங்களோ அல்லாவோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். அல்லாவோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடியாகணும். அந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் இந்த வட்டி. கனிமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபில் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, வதரு மா பக்கிய மினர் ரிபா, நீங்க எதிலெல்லாம் பேலன்ஸ் வச்சிருக்கிறீங்களோ அந்த வட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டிருங்க, விட்டுருங்க. அல்லாஹ் சொல்றார், இன் குந்தும் முஃமினீன், உங்களோட உள்ளங்கள்ல ஈமான் இருந்தா நீங்க விட்டுருங்க. அப்படி விடலாம இருந்தா, உங்களுக்கு விட ஏதாம இருந்தா, உங்களோட ஈமான்ல பலகீனம் என்று அல்லாஹ் சொல்றான், உங்களோட ஈமான்ல பலகீனம் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு அதை விட இயலாதா, உங்களுக்கு அதை செய்யறதுக்கு இயலாதா, அல்லாஹோட யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க அல்லாஹ் சொல்றான், அல்லாஹோட யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு கொடுமையான பாவம் கண்ணியமானதற்கு, எந்த அளவுக்கு மோசமான பாவம் கண்ணியமானதற்கு. எங்களை படைச்ச அல்லாஹ், எங்களை காப்பாத்தின அல்லாஹ், எங்களுக்கு சாப்பாடு தார அல்லாஹ், எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தார அந்த அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்கிற அல்லாஹ்வை சொல்றா, அது எந்த அளவுக்கு மோசமான பாவமா இருக்கு. அப்ப அல்லாஹோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆகுறவங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு வந்துறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க. அதே போல யார்த உள்ளத்துல பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறோம், யார்த உள்ளத்துல பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதோ அவங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு தகுதி கிடையாது. ஏனென்றா சில மக்கள் வந்து சில மக்களோட பேசுற நேரங்களை சொல்றாங்க, உனக்கு இவர் இருக்கிறதுனாலதான் உனக்கு இதெல்லாம் நீ செஞ்சு கொண்டிருக்கிறாய், நான் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் உனக்கு செய்யறேன் வேலை. இந்த வார்த்தையை பார்க்கிறேன், நான் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு பிறகு உனக்கு செய்யறேன் வேலை. இந்த வார்த்தையை பார்க்கிறேன், பழிவாங்கக்கூடிய எண்ணம், பழிவாங்கக்கூடிய எண்ணம். இந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம் இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்குது, பழிவாங்கக்கூடிய எண்ணம் இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்குது. கனிமானவர்களே, கிசாஸ் இருக்கலாம், கிசாஸ் இருக்கலாம், அதுக்காக வேண்டி பழிவாங்கி திரியறது வந்து இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. மோசமான முறையில செயல்படக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இந்த நிர்வாகத்துல இந்த மஸ்ஜிதுடைய இமாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அது ஒருத்தருக்கு பொறுக்கலண்டா, முதலில் கவனமா இருந்து கொள்ளுங்க, அடுத்த நிர்வாகத்துக்கு நாங்க தான் வரப்போறோம், விளக்கிடுவோம் உங்களை, விளக்கிடுவோம் உங்களை. கண்ணியமானவர்களே, இந்த எண்ணம் கொண்டவங்க மஸ்ஜிதின் நிர்வாகத்துக்கு வந்துடுவாங்க. மஸ்ஜிதுடைய நிர்வாகம் உங்களுக்கு தகுதி கிடையாது கண்ணியமானவர்கள். அடுத்தது பேருக்கு புகழுக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் செய்யறவங்க இந்த நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார், மன் லபிஸ தௌப ஷுஹ்ரதின் ஃபித் துன்யா, இந்த உலகத்துல யாரு பிரபலம் என்ற ஆடையை அணிகிறாரோ, அல்லாஹு யௌமல் கியாமத்தி ஸௌப பதல்லா, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இழிவென்ற ஆடையை அனுபவிப்பார். இன்னொரு ரிவாயத்துல அதுல அல்லாஹ் நெருப்பு மூட்டிடுவான் ஹதீஸ் வருது. யார் யாருடைய உள்ளத்துல புகழாக்க என்ன எல்லாரும் நிர்வாகி என்று புகழணும், என்ன எல்லாரும் தலைவர் என்று சொல்லணும், செயலாளர் என்று சொல்லணும், பொருளாளர் என்று சொல்லணும், நிர்வாகி என்று சொல்லணும், யார உள்ளத்துல இருக்கிறதோ அவங்க இந்த நிர்வாகத்துக்கு தகுதி கிடையாது. எந்த அந்த எண்ணம் இருந்துட்டா, அந்த எண்ணம் வந்துட்டா அவருடைய உள்ளத்துல நிபாத்தனம் லேசாக நுழைஞ்சு லேசாக நுழைஞ்சது. அப்படியான மக்கள் தான் கண்ணியமானவர்களே, அப்படியான எண்ணம் கொண்ட மக்கள் தான் கண்ணியமானவர்களே. ரொம்ப பாரதூரமான வார்த்தை, ரொம்ப மோசமான வார்த்தையை பார்த்துருவாங்க. என்ன தெரியுமா, வந்தான் வரத்தான் என்ற வார்த்தையை பாவிக்கிறவங்க இவங்க தான், வந்தான் வரத்தான் என்ற வார்த்தையை பாவிக்கிறவங்க இவங்க தான். யாருடைய குணம் தெரியுமா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளுடைய தலைவன், அவனுடைய குணம் இது.
முனாஃபிக்களுடைய தலைவர் அப்துல்லாவுடைய குணம் கண்ணியமாக இருக்கு. அவனுடைய குணத்தை நாங்க எப்படி எடுத்துக்கொள்றது? அவனுடைய குணத்தை நாங்க எப்படி எடுத்துக்கொள்றது? எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா எங்கட நபி எங்கட ஹபீப் அவங்களும் ஒரு வந்தான் வரத்தான் தான். மதீனாவுக்கு வந்தான் வரத்தான் தான். அந்த மக்கள் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்த நல்ல செய்யலைய கண்ணியமானவர்கள். அபுபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்தான் வரத்தான் தான். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்தான் வரத்தான் தான். உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்தான் வரத்தான் தான். அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்தான் வரத்தான் தான். அவங்க பொறுப்புகளை நல்லா செய்யலையா? அவங்க பொறுப்புகளை நல்லா செய்யலையா கண்ணியமானவர்கள்? இது அந்த முனாஃபிக்குடைய எண்ணம், இது அந்த முனாஃபிக்குடைய தன்மை கண்ணியமானவர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த எண்ணம் இருந்தா நாங்க நினைச்சு கொள்ளணும், நான் நிர்வாகத்துக்கு தகுதி இல்ல, நான் நிர்வாகத்துக்கு தகுதி இல்ல. அதே போல யார் யாருக்கிட்ட அஸ்லாக் இல்லையோ, நல்ல முறையில பேசக்கூடிய தன்மை இல்லையோ, நல்ல முறையில நடக்கக்கூடிய தன்மை இல்லையோ, மக்களுடைய மனதுகளை நோவடிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்க நிர்வாகத்துக்கு தகுதி கிடையாது, நிர்வாகத்துக்கு தகுதி கிடையாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வங்க ஒரு நிர்வாக தலைவராக இருந்து எவ்வளவு மக்களோட அந்நியோனியமாக இருந்து அன்பான முறையில இருந்து எவ்வளவு அழகாக வழி நடத்தினாங்க, எவ்வளவு அழகாக வழி நடத்தினாங்க கண்ணியமானவர்களே. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சில சஹாபாக்கள் எடுக்கிறதுக்கு பயப்பட்டாங்க, ஹலீஃபாவாக தெரிவு செய்யறதுக்கு பயப்பட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சரியா கோபம் வரும், அப்படி கோபம் வரும். அவங்க ஒரு வீதியால வந்தா ஷைத்தான் இன்னொரு வீதியால ஓடிடுவாங்க. ஷைத்தான்களே பயப்படுற அளவுக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கோபம் இருந்துச்சு. இதனால சில சஹாபாக்கள் பயந்தாங்க. அந்த நேரத்துல ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல, அவர் நல்ல முறையில உங்களே வழிநடாக்குவார். கண்ணியமானவர்களே, அவங்க பயந்த ஒரு விஷயம், பொறுப்பை கொடுக்கறதுக்கு பயந்த ஒரு விஷயம் கோபம். கோபம் வந்தன்னு சொன்னா அவருடைய வாயில வார வார்த்தைகள் விளங்காது, தக்கண்டு அவசரமா மனதை நோகடிச்சிருவார், மனதை நோகடிச்சிருவார். யாருக்கிட்ட பேசுறோம்னு இல்லாம அவருடைய மனசு அப்படியே உடைச்சு போடுவார். இப்படியான உள்ளம் கொண்டவங்களுக்கும் நிர்வாகம் தகுதி கிடையாது. இப்ப எல்லாத்த யோசனையிலையும் ஓடும், எல்லாத்த யோசனையிலையும் ஓடும். நடா இது கூடாது, அது கூடாது, இது கூடாது, இது கூடாதுன்ற. அப்ப யாருக்கு தான் நிர்வாகம் செய்யறது? யாரு நிர்வாகம் செய்யறது? கண்ணியமானவர்களே, அஹ்லாக் உள்ளவங்க முன்னுக்கு வாங்க, நல்ல தன்மைகள் கொண்டவங்க முன்னுக்கு வாங்க, ஒரு பாவனைகளும் இல்லாதவங்க முன்னுக்கு வாங்க, நல்ல தொழுகையோட ஜகாத்துகளோட இபாதத்துகளோட ஈடுபாடு கொண்டவங்க முன்னுக்கு வாங்க, மக்களுடைய மனதுகளை புரிஞ்சு அவங்களுடைய நிலைமைகளை விளங்கி மக்களோட நடக்கிறவங்க முன்னுக்கு வாங்க. இந்த நிர்வாகத்துல உள்வாங்குங்க, ஆலிம்களை இந்த நிர்வாகத்துல உள்வாங்குங்க. அதே போல நல்ல படிச்ச மக்களை, அஹ்லாக்கோட இருக்கக்கூடிய அந்த மக்களை இந்த நிர்வாகத்துக்கு உள்வாங்குங்க. நல்ல முறையில நல்ல தன்மைகளோட இருக்கிறவங்களை இந்த நிர்வாகத்துக்கு உள்வாங்குங்க. அப்பதான் இந்த நிர்வாகம் நிர்வாகமாக இருக்கும். கனிமானவர்களே, அல்லாஹ் சில பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றாங்க. இந்த நிர்வாகத்துக்குரிய அடிப்படை தகமைகள் அல்லாஹ் சொல்றாங்க. இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யறவங்க யார் தெரியுமா? மன் ஆமன பில்லா வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மர்மை நாளையும் நம்பினவங்க, வஅகாமஸ்ஸலா இந்த தொழுகை நிலைநாட்டி, வஆத்து ஸகா ஸகாத்துகளையும் கொடுத்து, வலம் யக்ஷ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர எவனையும் பயப்படாதவங்க தான் இந்த மஸ்ஜித நிர்வாகம் செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொன்னது இந்த அஞ்சே அஞ்சு விஷயம், அல்லாஹ் சொன்னது இந்த அஞ்சே அஞ்சு விஷயம். ஒன்றாவது, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஈமான் கொள்ளணும். ரெண்டாவது, இறுதி நாளை நம்பணும். மூணாவது, தொழுகை நிலைநாட்டப்படணும். நாலாவது, ஜகாத் கொடுக்கப்படணும். அஞ்சாவது, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த அஞ்சும் இருந்தாலும் கண்ணியமானவர்களே, எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். அல்லாஹ்வை மறுமையினாலையும் நம்புறவன் அல்லாஹ்வுக்கு மாத்தம் செய்யறதுக்கு பயப்படுவார். அல்லாஹ்வை மறுமையினாலையும் நம்புறவன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று யோசிக்கிறவன்,
இந்த பாவத்தை பத்தி மஹ்ஷருடைய மைதானத்துல கியாமத்துடைய நாளையில நான் கேள்வி கேட்கப்படுவேன் என்ற விஷயத்தை உணர்ந்த ஒருத்தன் பாவம் செய்யறத பயப்படுவோம். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்க, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க. ஜகாத்தை கொடுக்கிறவங்க மக்களையும் ஜகாத்தை கொடுக்கும்படி சொல்லுவாங்க, மற்றவங்களையும் ஜகாத்தை கொடுக்கும்படி சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, ஜகாத் எந்த இடத்துல முறையாக கொடுக்கப்படலையோ அந்த இடத்துல மலைகள் முறை தவறி பெய்ய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல ஜகாத் ஒழுங்காக கொடுக்கப்படலையோ அந்த இடத்துல மழை முறை தவறி பெய்ய ஆரம்பிக்கும். தேவையான நேரத்துல வெயில் அடிக்கும், தேவையில்லாத நேரத்துல மழை பெய்யும், தேவையில்லாத நேரத்துல மழை பெய்யும், பயிர்களை காய போட வேண்டிய நேரத்துல மழை பெய்யும். எந்த எந்த நேரத்துக்கு மழை தேவையோ அந்த நேரத்துக்கு வெயில் அடிக்கும். இதை எல்லாமே ஜகாத் கொடுக்கப்படாதவர்களுடைய விளைவுகளில் உண்டு. அதே போல வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர யாரையுமே பயப்படக்கூடாது என்ற வாப்பா சொல்ல, என்ற மச்சான் சொல்ல, என்ற நானா சொல்ல யாரும் கிடையாது. என்ற புள்ள எப்படி இருக்குது கிடையாது. இது அல்லாஹ் தந்த நிர்வாகம், அல்லாஹ் எனக்கு தந்த நிர்வாகம், அல்லாஹ் என்னை செலக்ட் பண்ணிருக்கிறார். அப்ப நான் நீதமா தான் செய்யணும். இந்த உள்ளம் இவருக்கு தான் இருக்கு. எங்களுக்கு தெரியும் அந்த ஹதீஸ், எனது மகள் பாத்திமா கலவெடுத்தாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன். இதுதான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத தன்மை, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத தன்மை. கனிமானவர்களே, இப்படி இருக்கிறவங்க நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுட்டீங்கடா, நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுட்டாங்கடா, அவங்க ஒவ்வொரு மசூராவையும் எப்படி கணக்கு வழக்குகளை நாங்க ஒழுங்கான முறையில எழுதி நாங்க வச்சிருக்கிறோமோ, பாதுகாத்து வச்சிருக்கிறோமோ, ஒவ்வொரு மசூராவும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள், ஒவ்வொரு மசூராவும் பாதுகாக்கப்படணும். ஏன்னா பின்னால வரக்கூடிய நிர்வாகம் எங்களுடைய யோசனைகளை பார்ப்பாங்க, எங்களுடைய தூர நோக்குகளை பார்ப்பாங்க, எங்களுடைய தூர சிந்தனைகளை பார்ப்பாங்க. எங்களுக்காக துவா கேட்டு அவங்களும் அந்த தூர சிந்தனைகளோட அந்த தூர நோக்கங்களோட இந்த சமூகத்தை வழிநடாக்குறதுக்கு நாங்க பாதுகாத்து வச்சிருந்த அந்த மசூராக்கள் அவங்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கு. அதனால எங்களுடைய எல்லா விஷயங்களையும் யாரா இருந்தாலும் சரி, நிர்வாகத்துல தெரிவு செய்யப்படக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி, செயலாளராக இருந்தாலும் சரி, அல்லது அடிமட்ட உறுப்பினரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு சமூகத்துடைய விஷயத்த முடிவு செய்யற நேரங்கள்ல மஷூரா படி முடிவு செய்யுங்க, தன்னிச்சையாக முடிவு செய்ய வேண்டும். இந்த மஷூரா படி முடிவு செய்யறதுல நிறைய பரக்கத் இருக்குது கனிமானவர், மஷூரா படி முடிவு செய்யறதுல நிறைய பரக்கத் இருக்குது. மஷூரா இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொண்டு போவானா? அதனால எல்லாருமே மஷூராவுக்கு கலந்து கொள்ளுங்க, எல்லாரும் மஷூராவுக்கு கலந்து கொள்ளுங்க. நீங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவுக்கு நாங்க இணைவி வாரோன்றது மட்டுமல்ல, தலைவர் நீங்க சொல்ற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம்ன்றதல்ல, மஷூராவுக்கு வாங்க. அந்த மஷூராவுடைய சபையில அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்ல நீயத்தோட இருக்கிற நேரத்துல நிறைய நிறைய நல்ல யோசனைகளை தருவார். அந்த யோசனைகளை போட்டு நாங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகம் கண்ணியமான நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பில்டிங்க கட்டுறது, காணிய பாதுகாக்கிறது, கரண்டில்களை கட்டுறது மட்டுமல்ல, இந்த ஊருடைய பொறுப்பு, இந்த ஊருடைய பொறுப்பு, இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வயோதிபரும், ஒவ்வொரு சிறுவரும் எங்கட பொறுப்புக்கு கீழே இருக்கிறார். அதனால ஒரு முழு ஊரையும் வழி நடாத்துறதுக்கு நாங்க ஒவ்வொரு கிழமையும் மஷூரா பண்ணி அந்த மஷூராக்களை நாங்க பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும் கண்ணியமானவர்கள். அதே போல எங்களை கண்ணியமான தாய்மார்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்றேன், இந்த குதுபாவை கேட்கக்கூடிய கண்ணியமான தாய்மார்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்றேன், இந்த நிர்வாகத்துல உங்களோட கணவன் அல்லது உங்களோட சகோதரன் அல்லது உங்களோட மகன் அல்லது உங்களுடைய தந்தை தெரிவு செய்யப்படலாம், உங்களுடைய யாராவது சரி ஒரு குடும்ப ஒரு உறுப்பினர் இந்த நிர்வாகத்துக்கு உள்வாங்கப்படலாம். அப்படி உள்வாங்கப்பட்டவங்க நல்ல விஷயங்கள் செய்யற நேரம், நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போற நேரம் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பாங்க. உள்ளத்துல நோய் உள்ளவங்களால நிறைய தப்பான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரத் ஃபஸாதஹும் அல்லாஹு மரத்,
அவங்களுடைய உள்ளத்துல நோய் இருக்குது. இவங்க செய்யக்கூடிய வேலைகளால அல்லாஹ் இன்னும் இன்னும் நோயை கூட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படியானவங்களால நல்ல விஷயங்கள் முன்னெடுத்து செல்றவங்களுக்கு மனதளவுல காயங்கள் படும், யோசனை அளவுல தடமாறுவாங்க. அந்த நேரத்துல அது உங்களோட வாப்பாவாக இருக்கலாம், உங்களோட நாட தம்பியாக இருக்கலாம், அல்லது உங்களோட கணவனாக இருக்கலாம், அல்லது உங்களோட மகனாக இருக்கலாம். அந்த நேரம் ஒரு கதீஜாவாக, ஒரு பாத்திமாவாக, ஒரு ஜெயினபாக, ஒரு ஆயிஷாவாக இவங்களை போல அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க, இவங்களை போல அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க. உங்களோட குடும்பத்தில இருந்து ஒருத்தர் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டா அவர் மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்தை அல்லாஹ் விரும்பியிருக்கிறார், உங்களோட குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கிறார். அதனால இவங்க நல்ல முறையில நிர்வாகம் நடத்தி போறதுக்கு நல்ல நல்ல யோசனைகளை அவங்களுக்கு கொடுங்க, நல்ல நல்ல விஷயங்களை அவங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குங்க. ஒரு ஒரு சஹாபி பெண்மணி ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஒரு மஷூராவை சொன்னாங்க, கண்ணியமானவர்களே. அந்த மஷூராவால வர இருந்த பெரிய ஒரு பிரச்சனை அப்படியே முடிஞ்சிச்சு. யாருக்கு மஷூரா சொல்றாங்க? நபிக்கு, வஹி இறங்கக்கூடிய நபிக்கு. அந்த நபி, அந்த தலைவருக்கு ஒரு பெண்மணியுடைய மஷூரா அங்க செல்லுபடியாகுது, வர இருந்த பெரிய ஒரு பிரச்சனை முடியுது. ஆனால் கண்ணியமான தாய்மார்களே, ஏழுமான அளவுக்கு இந்த சமூக அக்கறை கொண்ட, இந்த சமூக நலவுகளை பத்தி யோசிக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் உங்கள் வீடுகள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டா அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குங்க. வல்ல அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அத்தனை பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நிறைய தவறு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ், தெரியாமல் நிறைய தவறு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஆனால் நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ இறக்கம் உள்ள நாயன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இறக்கம் காட்டுறியா அல்லாஹ், யா அல்லாஹ், நல்ல நல்ல தலைவர்களை யா அல்லாஹ், எங்களுடைய வம்சங்களை உருவாக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், சஹாபாக்கள், தாபியோன்கள், அத்பா தாபியாங்கள், இமாம்கள் எப்படி இருந்தாங்களே யா அல்லாஹ், அதே போல ஒரு சமூகத்தை எங்களுக்கு நீ தந்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ், அதே போல சமூகத்தை எங்களுக்கு நீ தந்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய வீட்டு பெண்மணிகளை பாதுகாத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்றைக்கு வீதியால போறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், அவங்களை பாதுகாக்கிறது பெரிய பொறுப்பாக இருக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், மோசமான சிந்தனை கொண்டவங்கள்ட்ட இருந்து யா அல்லாஹ், எங்களுடைய பெண்மணிகளை பாதுகாத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய சிறுமிகளை பாதுகாத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய சிறுவர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால பின்னால மேலால கீழால வலதால இடதால எல்லா பக்கத்தாலும் யா அல்லாஹ், நீயே பாதுகாப்பாக இருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை விட்டும் கெட்ட சூழ்ச்சிகளை முறியடிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை நீக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், உனது தனிப்பட்ட கிருபையால யா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. வாஅத்தர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.